தானாகவே நானும் இல்லை சாயி நான் கூடவே. ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய். உன் நம்பிக்கை தைரியம் எல்லாம் தளர்ந்து போய் இருக்கிறது. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளேனும் எல்லாம் நடந்துவிட வேண்டும், எல்லாம் சரியாகிவிட வேண்டும். வருகின்ற ஆண்டிலாவது சந்தோஷத்தை காண வேண்டும் என்றுதான் இத்தனை நாள் பொறுத்து கொண்டாய். இப்பொழுதும் பொறுமையாகத்தான் இருக்கின்றாய். ஆனால் நாட்கள் நெருங்க நெருங்க ஒருவித பயம் உன்னை சூழ்ந்து கொண்டது. இப்பொழுதும் இந்த முறையும் ஏமாற்றமே மிஞ்சிவிடுமோ என்று பதற ஆரம்பித்து விட்டாய். இப்படியே காலங்கள் கடந்து கொண்டு போனால் வருகிற ஆண்டும் காத்திருக்கத்தான் வேண்டுமா? இந்த காரியம் இழுப்பறியாகவே தான் செல்லுமா என்றெல்லாம் குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். பதறாதே கண்மணி, நீ நினைப்பது போல் எதுவும் மோசமாக இங்கு நடக்கவில்லை. நீ விரும்பியபடி வருகின்ற ஆண்டை சந்தோஷமாகவே துவக்குவாய், உற்சாகத்துடனே ஆரம்பிப்பாய். அதற்கு நான் உனக்கு வாக்களிக்கிறேன். நான் உன்னிடம் பலமுறை கூறியிருக்கிறேன், நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன். சதா சர்வ காலமும் நான் உன்னை சுற்றிதான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை பார்க்கவில்லை, உன் வேண்டுதல்களை கேட்கவில்லை என்றுதான் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் நானோ மானசீகமாக உன்னை என் மடியில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் நீ என் அரவணைப்பில் தான் இருக்கிறாய். என் பிள்ளைக்கு தாங்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களை என்றும் நான் தரமாட்டேன். உன்னால் முடியவில்லை என்கிறாயா? உனது மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் தான் செய்கிறேன், நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்பொழுதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ சாய் செய்கிறார், சாய் பார்த்து கொள்வார் என்று இரு. பாரத்தை என் மேல் வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் கண்மணி. நீ என் பிள்ளை, நீ என் செல்ல பிள்ளை. உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே அமைத்து தருவது என் பொறுப்பு. நான் என் கடமைகளை ஒருபொழுதும் தட்டி கழித்ததில்லை. நீ கேட்டதை தவறாமல் செய்து தருவேன். இப்பொழுதைய உன் மனநிலையையும் உன் மன பாரங்களையும் நான் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். என்ன சாயப்பா, நீயும் மற்றவர்களைப் போன்று என்னை கைவிட்டு விடுவாயா என்றெல்லாம் என்னை பார்த்து என் பிள்ளை கேட்கிறாய். இவ்வாறு நீ என்னை கேட்ட பொழுது நானும் வருந்தினேன், என் மனமும் கனத்தது. வேண்டாம் கண்மணி, மனதை தளரவிடாதே. என் மீதான நம்பிக்கையை ஒரு துளியேனும் இழந்து விடாதே. என் பிள்ளை தொடர்ந்து வருத்தப்பட்டு வருவதற்கு நானே காரணமாக இருப்பேனா? உன்னை விட்டு ஒரு நொடியும் நகராமல் நான் இருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் என் கண் பார்வையில் வைத்திருக்கிறேன். அன்பு ஒருபொழுதும் அழியாது, மலர் போல மலர்ந்து கொண்டே இருக்குமல்லவா? அதுபோலத்தான் நானும் உன்னை விடாமல் கண்காணித்து கொண்டே தான் இருப்பேன். நீ உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாய். இந்த சாயோ உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான காலம் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். சரியான கால நேரம் மட்டும் கைகூடி விட்டால் நீ பெரும் இன்பங்களை தடுக்க யாராலும் முடியாது. நான் உனக்கு தருவதை தட்டி பறிக்க எவராலும் முடியாது. நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் கண்மணி? சற்று யோசித்துப்பார். உனக்கு யாருமில்லை என்று புலம்புகிறாய். ஆனால் நீ தனியாக நடக்கும் பொழுதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் பொழுதும் உன் கண் பார்வையில் சட்டென்று நான் விழுகிறேனா? என் உருவத்தை உன் கண்களுக்கு நான் உடனே காண்பித்திருக்கிறேனா? நீ மனதில் எதை பற்றி நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமேனும் உனக்கு நான் தெரிவித்திருக்கிறேன் அல்லவா? வரிகளாகவோ வார்த்தைகளாகவோ குரல்களாகவோ நான் உனக்கான பதிலை உன்னிடம் சேர்த்திருக்கிறேன் அல்லவா? ஏதோ இப்பொழுதுமே கூட உன் மன பாரத்தை உணர்ந்துதான் உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன்.
இந்த நேரத்தில் இந்த கணத்தில் உன் மனம் படும் பாட்டை உணர்ந்துதான் ஆறுதலாக உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் மனதிலுள்ள பயத்தையும் பதற்றத்தையும் புரிந்து கொண்டுதான் வருகிற ஆண்டுக்குள் நீ வசந்தத்தை காண்பாய் என்று உனக்கு நம்பிக்கை ஊட்டிக்கொண்டிருக்கிறேன். நீ துவண்டு போகும் சமயத்திலெல்லாம் ஏதேனும் ஒரு உருவில் உன்னுடன் நான் துணையாக இருப்பதை உணர்ந்திருக்கிறாயா? மனதிலுள்ள குழப்பங்களை எண்ணி கவலை கொள்ளாதே, எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். கவலைகள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும். என் ஆசீர்வாதங்களுடன் நீ நினைத்ததை நினைத்தபடி வாழத்தான் போகிறாய். இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு. யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். இது நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம். யார் எப்படி இருந்தால் என்ன, நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருப்பாய். தனியாக நடக்கிறேன் என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். எனது கண்களை சற்று உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். சர்வ நிச்சயமாக இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன். இன்னும் மிக சில நாட்களில் உன்னுடைய துயரங்களை எல்லாம் கடந்துவிடப் போகிறாய். நீ நினைத்தபடியே, நீ விரும்பியபடியே, நீ ஆசைப்பட்டபடியே வருகின்ற ஆண்டை சந்தோஷமாகவே துவக்குவாய். உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உன் மனம் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கும். என் வார்த்தைகளை நம்பு கண்மணி. நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நடத்தி தருவேன். இந்த சாயின் பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை. நம்பிக்கையோடே போராடு. இந்த சாய் என்றும் உன்னோடு. உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். நானாகவே நானும் இல்லை சாய்.